ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி செக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நேற்றே இந்த மேட்டரை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சோம், பட் நேற்று சில வேலைகள் இருந்ததுனால நம்மளால் போட முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொரோனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா ஃபோர்த் வேவ் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு நேற்று ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. சரி, ஃபோர்த் வேவ் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, பட் அதுக்கு அப்படியே நேர்மாறாக ஃபோர்த் வேவும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு வந்து ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இதை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்காங்கிறதையும் நம்ம சில இந்த மாதிரி மேட்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ முடிக்கலாம். ஸோ முதல்ல நேற்று என்ன நடந்ததுங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 90% வந்து கோவிட் கேசஸில் வந்து ஜம்ப் இருந்தது. ஸோ முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா 1100 கேஸ் அப்படிந்த மாதிரி இருந்ததுன்னா, நேற்று பார்த்திங்கன்னா 2184 கேஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எந்த இடம்னா வந்து டெல்லி. டெல்லினால தான் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ கேசஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு, அண்ட் அதோட மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் டெல்லி பக்கம் தான். அண்ட் மீதிலாம் பார்த்திங்கன்னா கேரளா, மகாராஷ்டிரா, அதில் மகாராஷ்டிரா கூட அவ்வளோவா இல்லை, அண்ட் தமிழ்நாடும் எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான். டெல்லி தான் இங்கே மெயினே. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து கொரோனா டெஸ்ட் வந்து நேற்று நிறைய பேருக்கு எடுத்தாங்களா அப்படிங்கிறதையும் தெரியல, பட் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு அப்படி ஒரு ஷாக் ஆனவங்கலாம் பார்த்திங்கன்னா வந்து என்னது இவ்வளோ கேஸ் டிமின் ரைஸானு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் அண்ட் டாக்டர்ஸுமே பயங்கர குழப்பத்தில் இருந்தாங்க. என்ன நடக்கும்போது ஃபோர்த் வேவோட ஆரம்பமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு சடன் ட்ராப். நேற்றோட பாசிட்டிவிட்டி ரேட் என்னென்னா வந்து 165%. இன்றைக்கோட பாசிட்டிவிட்டி ரேட் பார்த்திங்கன்னா நேற்று இருந்ததோடு இன்றைக்கி கிட்டத்தட்ட 43% குறைஞ்சிருக்கு. அப்போ இட் வில் பி சம்திங் லைக் 122 அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் பாசிட்டிவிட்டி ரேட். ஸோ இப்படி எப்படா சட்டுன்னு கொரோனா கேசஸ் குறையும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம் பயங்கர ஷாக்கோட. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா இந்தியாவில்னா 1247 கேஸ் வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஆப்வியஸாக ஹை தான், பட் நேற்று இருந்ததோட ஒரு கம்மியான கேஸ் ரெக்கார்டும் ஆகும்போது தான் எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஷாக். 200 கேஸ் 100 கேஸ்னால் ஓகேப்பா, 1000 கேஸ் எப்படா குறைஞ்சிது அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியில் தான் வந்து எல்லாருமே இருந்தாங்க. ஃபோர்த் வேவ் வரப்போது லாக்டவுன் போட போகிறாங்கன்னு சந்தோஷப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சீல் அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அண்ட் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நிறைய பேர் டெஸ்ட் எடுத்தாங்களா, இல்லை ஏதாவது இந்த மாதிரி இப்போ நியூ இயர்லாம் வந்து ஃபங்க்ஷன்லாம் வந்தது அதனால் வந்து அங்கெல்லாம் கூடிருச்சா அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பிளாங்காக இருக்காங்க. அண்ட் ஒரு ரிசர்ச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் டெஸ்ட் எடுக்கிறவங்களோட தான் இந்த கவுண்ட்டு, ப்ரைவேட்டில் எடுக்கிறவங்களோட கவுண்ட்டு இதில் சேர்க்கப்படாது. ஸோ அந்த ப்ரைவேட்டில் தான் முக்கால்வாசி பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டில் எடுத்தால் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு கம்பல்சரியான விஷயமாகவும் இல்லை, நம்மளோட இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற டெத்து அண்ட் வேர்ல்டு டெத்லாம் பார்த்திங்கன்னா வந்து கணக்கெடுக்காதது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4 மில்லியனை தாண்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆவரேஜாக வந்து இவர் சொல்லியிருக்காரு. யோசிச்சாலே சும்மா அதிருதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிற டெத்து கேஸோட கொஞ்சம் அப்படி பாட்டி ஒரு கொஞ்சம் கூட்டி பார்த்து அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாமல் 4 மில்லியன்னா 40 லட்சம் அவ்வளோ பேர் கொரோனா கேசஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டெல்லியில் இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான விஷயமும் நடந்திருக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா நிலைமையை பார்த்துட்டு வரலாம். மகாராஷ்டிராவுக்கு பார்த்திங்கன்னா நேற்று பிரச்சனை கிடையாது, இன்றைக்கி தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. நேற்று மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 59 கேஸ் தான், பட் இன்றைக்கி கிட்டத்தட்ட அதை அப்படி டபுள் ஆக்கி 137 கேஸ் வந்து இன்றைக்கி வந்து மகாராஷ்டிராவில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே இருந்த ரிசர்ச்சர்ஸும் டாக்டர்ஸும் பயங்கர குழப்பத்தில் இருந்து என்னதான் இது இப்படி வந்து திடீர்னு ஒரு 50% அப்படியே கூடிருச்சு அப்படி 50க்கும் மேலே தான் நினைக்கிறேன், 60 × 120 137 கிட்டத்தட்ட வந்து அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க கொரோனாவில். ஸோ இதுக்கான ரீசன் என்ன, ப்ரிகாஷன்ஸ்லாம் நிறைய எடுக்க வேண்டியிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு, ஸோ ஓகே இந்த மாதிரி மாஸ்க்லாம் மஸ்ட்டு கண்டிப்பாக வந்து வேர் பண்ணிட்டே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மலாம் மாஸ்கை ஹேண்ட் கர்ச்சீஃபாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து டெல்லியில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து டெல்லியில் உள்ள சீஃப் டாக்டர், அதாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து 100 வேரியண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுருக்கு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதுதான் XE வேரியண்ட். என்னடா இது ஏற்கனவே நொந்து போயிருக்கோம், இதுக்கு மேலே ஒன்றுனா அப்படின்னா வந்து ஆமாம் இப்போ தான் 15 நாள் முன்னாடி தான் வந்து 100 வேரியண்ட் பற்றி நம்ம பேசணும், லைக் ஸ்டெல்த் ஓமிக்ரான் பற்றி பேசணும். என்ன தான் ஸ்டெல்த் ஓமிக்ரானோ டெல்டா ப்ளஸ்ஸோ அது ஓமிக்ரான் அந்த மாதிரிலாம் வந்து காற்றுல போனாலும் டெல்டாவோட பவரை தான் நீங்கள் வந்து பார்க்கத்தே ஆகணும். பிகாஸ் 2020 வந்த டெல்டா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 2022 ஏப்ரல் வரைக்கும் நிறைய பேர் வந்து பாதிச்சிட்ருக்கு. அண்ட் அது போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேசஸ் வந்து எக்ஸி வேரியண்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இப்போ டெல்லியில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லோரும் கோவிட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும், அபைட் பை த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஸோ அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ரூல் விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். லைக் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், மாஸ்க் போடுறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். அண்ட் உங்களோட ஹேண்ட் சானிடைசர், முக்கியமான விஷயத்தை விட்டேன் பாருங்கள், ஹேண்ட் சானிடைசர் போடுறதா இருக்கணும், கால் கையை வந்து ரெகுலராக வந்து வெளில போய்ட்டு வந்தால் வாஷ் பண்ணுங்கள், கூட்டத்தில் ரொம்ப நேரம் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே வந்து எல்லாருக்குமே அட்வைஸ்க்காக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இதை வந்து அட்லீஸ்ட் ரொம்ப நாள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலனாலும் இந்த எக்ஸ்ஐ வேரியன்ட் என்னது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றா வந்து ஃபாலோ பண்ணணும் தான், அட்லீஸ்ட்னா எப்படி சொல்கிறது, அதுக்கு இது வரைக்குமாவது பண்ணுங்கடா ப்ளீஸ்ரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை வந்து அவர் வச்சுருக்காரு. அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிகாஸ் அவங்களோட பயம் இருக்கணும் எல்லாருக்குமே. இதுதான் வந்து கோவிட் ஃபியர் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸி வேரியண்ட் என்னங்கிறதையே சுத்தமாக எல்லாருக்குமே பிளாங்காக தான் இருக்காங்க. இப்போது இருக்கிறவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 7-6 வேரியன்ட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அடுத்த வேரியண்ட்டாக வந்து இந்த எக்ஸி வேரியண்ட் இருக்குமா, இது எவ்வளோ அளவு பவர்ஃபுல், எவ்வளோ மடங்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும், இல்லை கம்மியாக ஸ்ப்ரெட் ஆகுமா, எவ்வளோ டெத்ஸ் எப்படி இருக்க போது, இல்லை எவ்வளோ, இதெல்லாம் வந்து நிறையா டென்ஷன் வந்து டாக்டர்ஸ்க்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்குமே பயங்கரமான டென்ஷன் தான். ஸோ இப்போ இந்த வேரியண்ட் வரும்போது பயங்கரமாக எல்லாருக்குமே ஷாக்கு. டெல்லியிலையும் கூட மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னோன்னே எல்லோரும் பயங்கரமாக ஷாக்காகி என்னடா இது அடுத்த ஒரு வேரியண்ட் வந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே க்ரியேட் ஆச்சு. ஸோ சரி இங்கே வருது, ஓகே மாஸ்க் இல்லாமல் ஃப்ரீயாக சுற்றுறோம், ஓகேங்களாம். பட் சைனாவில் உள்ள ஷாங்காய் அண்ட் சைனாவில் உள்ள நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் லாக்டவுன் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. தட் இஸ் கால்ட் ஜீரோ கோவிட் பாலிசி. இந்த ஜீரோ கோவிட் பாலிசி வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். வந்து கொரோனா கவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஜீரோ ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல், அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு நார்மல் கொரோனாவே இல்லாத ஒரு லைஃப் வர வரைக்கும் அங்கே லாக் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பிங் சொல்லியிருக்காரு. இங்கே இருக்க மக்களும் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறதே அவங்களுக்கு ஐடியாவும் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க பிரமிச்சு ஸ்தம்பித்து போய் பார்த்தாங்க. ஏன்னா வந்து எப்படி எவ்வளோ பேர் லாக் பண்ணி வைக்க போகிறீங்க, எவ்வளோ நாள், மோர் தென் 1 மில்லியன் பேர் வந்து அப்போ லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட்லி சீல்டு மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கினா ஆன்லைனில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சானிடைஸ் பண்ணிடணும், அண்ட் உள்ளே போனதுக்கப்புறமும் சானிடைஸ் பண்ணிடணும். இப்படி இருக்கிற ஒரு கண்ட்ரி அண்ட் இப்படி இருக்கிற சில இடங்கள்லையும் எப்படி வந்து கோவிட் வந்துட்டுருக்கு, இன்னும் எப்படி கூடிட்டுருக்குங்கிறது தான் எல்லாருக்குமே வந்து மைண்ட் செட். அப்போ கூட்டம் போகிறனாலேயோ மாஸ்க் போடாதனாலேயோ கோவிட் வரலையா, அடுத்த கேள்வி இங்கே வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஏற்கனவே பல கேள்விகள் வந்து மக்கள் அண்ட் கவர்மெண்ட் எல்லா சைட்லேயுமே வந்துட்டுருக்கு, அடுத்த வாரம் இந்த மாதிரி ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டென்ஸ்டாக தான் இருக்காங்க. பட் நேத்தோட ஒரு இன்றைக்கி ஒரு எல்லார் மூஞ்சிலும் ஒரு ஸ்லைட் சிரிப்பு இருந்தது. அதர் தேன் த லாக்டவுன் வேண்டஸ் லாக்டவுன் வேணும் அப்படிங்கிற வேண்டுறவங்கள தவிர வந்து இன்றைக்கி எல்லாருமே ஒரு மூஞ்சியில் வந்து ஒரு சின்ன சந்தோஷம் தெரிஞ்சுது, அப்பா குறைஞ்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அண்ட் நிறைய பேர் வந்து அதிர்ச்சியாக வேறு பார்த்தாங்க, அந்த சயின்ஸ் இந்த மாதிரிலாம் எப்படி வந்திருக்கும், இப்படி எப்படி குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதிர்ச்சியெலாம் பார்த்தாங்க. ஸோ எப்படியோ எப்படி கூடது எப்படி குறைஞ்சதுங்கிறதெல்லாம் விட்டுருங்க, குறைஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்கிறதுலாம் எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். பாசிட்டிவே ஒரு நெகட்டிவான வேர்டாக மாதிரி வந்து இந்த கொரோனானால தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவாக இருங்கன்னு பாங்க, இப்போ பாசிட்டிவ்னாலே எல்லோரும் பயப்படுற அளவு வந்து இந்த கொரோனா மாற்றிடுச்சு. லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து பாசிட்டிவே நெகட்டிவாக மாற்றிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு ஃபீலிங் க்ரியேட் ஆகுது. அண்டு இப்போ வந்து நம்ம ஒரு இதுக்கு வருவோம். ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பனாக விட்டுருக்காங்க. ஸோ ஓரளவு எல்லாமே முக்காவசி ஓப்பன் தான், இங்கே ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருந்துகிட்ருக்கு. பட் ஃபுல் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்க சைனாவில் எப்படி கேசஸ் கூடுது அப்படிங்க நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் லாக்டவுன் வருமா, 4th wave வருமாங்கிறத உங்களோட ஐடியாஸ் அண்ட் தாட்ஸை வந்து கமெண்டில் வந்து தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், பை பை, லட்சுமி நெக்ஸ்ட் வீடியோ.